ஐரா மருந்து சாப்பிடலாமா? ஏன் அடி இப்ப பாத்துக்கோ, மருந்து பாரு. ஐயோ மருந்து குடிக்கணும் இல்ல, குடிப்பம் எவ்வளவு மருந்து ஊத்தலாம், குடிப்பம் குடி குடி எவ்வளவு தமிழ மருந்தே ஊத்த போறது. சரி வேண்டாம் வேண்டாமா, சரி வேண்டாம், சரி வேண்டாம் வேண்டாம், இல்ல இல்ல வேண்டாம். மாவு வேண்டாம், தோசை மாவு எல்லாம் போலாமா? போலாமா? போய் மருந்து குடிக்கலாமா? ஏண்டா கொஞ்சோண்டு மருந்து குடிக்கலாம், மருந்து குடிச்சதானே சரியாகும், மருந்து குடிச்சே ஆகும். சரி முதல்ல நம்ம நிக்கி கொடுத்துடலாம், சரியா? ஃபர்ஸ்ட் நிக்கி. ஓகே 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 சொல்லு. ஃபர்ஸ்ட் நிக்கிக்கு, செகண்ட் ஐராக்கு. ஓகே ஓகே, ஏன்னா செகண்ட்னா அவளுக்கு தெரியாது. ஓகே அப்போ நம்ம கொடுப்போம். வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறது எல்லாமே நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நிக்கி குடம்பு சரியில்லாமல் போச்சா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரை வந்துட்டு, இது நம்ம கார் கிடையாது, ஸோ நம்ம காரை சர்வீஸ் கொடுத்துருந்தோம். அங்கே வச்சு நின்றுட்டுருக்கிற வண்டி மேலே இன்னொரு வண்டி வந்து மோதி இன்னும் ரெண்டு மூணு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், நாங்களே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சரி பண்ணி கொடுத்துறோன்ட்டாங்க. ஆனால் ஆக்சுவலி நாங்கள் இப்போ கேரளா போக வேண்டியது பமிக் செக்கப்புக்காக. செக்கப் அப்படின்னா பமிக் வந்துட்டு இந்த ஹெர்னியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதை போய் செக் பண்ணி பார்க்கணும், ஏன்னா அங்கே அவங்க அம்மா அப்பா இருக்கிறனால வந்துட்டு நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிடலாம். பிளான் பண்ணி வச்சுருந்தோம், அதில் வந்துட்டு மண்ணு விழுந்துருச்சு. இது வந்துட்டு மேனுவல் வண்டி. மேனுவல் வண்டி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஓட்டி அந்தளவுக்கு பழக்கம் இல்லை, சும்மா இதுக்குள்ளே ஓட்டுறது ஓகே, ரொம்ப லாங்கெலாம் போகிறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆகும். நம்ம வண்டி வந்ததுக்கப்புறமே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்கிறப்போவே பார்த்திங்க அப்படின்னா ஐராக் உடம்பு சரியில்லை. ஐராக் வந்துட்டு ஒரு அஞ்சாறு நாளாகவே உடம்பு சரியில்லை, ஆனால் லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளாக மூணு நாளாக வந்துட்டு ரொம்ப அதிகமாக உள்ள செஸ்ட் கோல்டு ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மூச்செல்லாம் விட முடியாத மாதிரி ஆனதுனால அப்புறம் நெபுலைசர்லாம் வச்சுருந்தோம். ஸோ நெபுலைசர் வைக்கிற வீடியோ ஃபோட்டோ வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராமில் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அதில் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நெபுலைசர் ரெண்டு நாள் வைக்க சொன்னாங்க, ரெண்டு நாள் பார்த்திங்க அப்படின்னா நெபுலைசர் வச்சாச்சு. ஆனால் இன்னுமே வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்கு, காஃப், இருமல் மருந்து, சளி மருந்து இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நிக்கி கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி சுற்றி வந்துட்டு வெறும் இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையாகவே வந்துட்டு கொஞ்ச நாளாக ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம். சொல்லி எனக்கு மூச்சு வாங்குது. ஓகே இனியோ நம்ம இதெல்லாமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணி போய் தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முதல்ல உள்ளே போயிட்டு நிக்கிக்கு மருந்து கொடுப்போம், அதுக்கப்புறமா ஐராக் மருந்து கொடுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய் லியோ, 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 இவங்களால் வந்துட்டு சாப்பிட முடியல. ஸோ இவ்வளோ ஃபுட்டு இப்போ வேஸ்ட் ஆகிருக்கு, ஏன்னா இங்கே பயங்கரமான வெயில். கோயம்புத்தூரில் இந்தளவுக்கு வெயில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கோம், பிறந்ததுலேயே இங்கே தான் இருக்கேன், இது வரைக்கும் இந்தளவுக்கு வெயில் பார்த்தது கிடையாது. அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளுத்து வாங்கிட்டு இருக்கு கோயம்புத்தூரே. இப்படி அப்படின்னா அதிகமாக வெயில் இருக்கிற இந்த வேலூர் இந்த சைடெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறக்கே பயமாக இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வெயில், வெயில்னால வந்துட்டு நமக்கே கரெக்டாக இறங்க மாட்டேங்குது, இவங்களுக்கும் இறங்க மாட்டேங்குது. நான் உள்ளே வச்சுருந்தேன், எப்படியோ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேப் ஆகி இவன் வெளியே வந்துட்டான். ஸோ திருப்பி உள்ளே போவோம் நம்ம. ஐரா, ஐராக்கா, நிக்கிக்கா, தொடு. ஆ ஃபஸ்ட்டு ஐராக் தானாமா, அப்போ ஃபஸ்ட்டு ஐராக் மருந்து கொடுத்துடலாமா? நீ தானே தொட்ட ஃபஸ்ட்டு, அப்போ ஐராக்கே கொடுத்துடலாம். மாற்றி தொட்டு ரெண்டு மாற்றி மாற்றி தொடுறேன். இப்படி அழகுடா ஐராக் கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிராம் பக்கம் இழைச்சிட்டான், கம்மி ஆயிட்டான். ஐரா 600-700 600-700 6-7 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
போங்க. ஹைரா, அப்போ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கிறோண்டா, ஆரம்பிக்கலாமா? ஜீபா எங்க இருக்கு? மீமி எங்க இருக்கு? எட்டுக்காளி எங்க இருக்கு?
அம்மோ பட்டர்ஃப்ளை. ஆ வெரி குட். எறும்பு எங்கே இருக்கு? எறும்பு உரும்பு. ஆ ஸ்னேக் எங்கே? பாம்பு பாம்பு. ஏதோ ஒன்று அந்த பேஜில் மிஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. அது என்ன எனக்கு தெரியல. ஸ்டிக் இன்செக்ட். காட்டாம இருந்தோம். ஆனா ஐராவை வந்துட்டு பயங்கர ஆக்டிவா பார்த்து பயங்கர சிரிச்சுக்கிட்டு பார்த்து பழகின எல்லாத்துக்கும் வந்துட்டு ஐரா ரொம்ப டல்லா இருக்கிறது பாக்குறதுக்கு பிடிக்காது. ஸோ அதனாலதான் வந்துட்டு ரீசெண்டாக நம்ம நிறைய நாள் ஐராவை காட்டாமல் இருந்தோம். ஐராவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பயங்கர ஒரு மாதிரி டல்லாக தான் இருப்பா. கம்பேரிட்டிவாக ஒரு ஒரு அஞ்சு வீடியோ ஏழு எட்டு வீடியோக்கு முன்னாடி இருக்கிற ஐராக்கும் மலேசியாவில் பார்த்த ஐராக்கும் இங்கே இப்போ நீங்கள் பார்க்குற ஐராக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். என்னன்னா அதில் கொஞ்சம் முடி இருக்காது, இப்போ கொஞ்சம் முடி வளர்ந்துருச்சு, கொஞ்சம் இழைச்சிட்டா, இந்த மாதிரி சில சேஞ்சஸ் மட்டும். இழைச்சிட்டா வெயிட்டு கம்மி ஆயிடுச்சு, பயங்கரமான செஸ்ட் கோல்ட் ஆயிடுச்சு ஐராக்கு. இருமுறப்போ காஃப் பண்ணுறப்ப இதெல்லாம் பயங்கரமான அந்த சவுண்டு நெஞ்சில் இருந்து. அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஒரு டூ டேஸ் வந்து நெபுலைசர் வச்சோம். ஐரா ஏசி வைக்கலாமா? ஏசி ஐயோ ஐயோ ஒன்று கடிச்சிட்டா ஒன்று கடிச்சிட்டா. ஒரு நாளைக்கு மாத்திர பத்து ட்ரெஸ்ஸில் ஐரா ரெண்டாவது ட்ரெஸ் மாற்றிட்டா இப்போ இல்லை அது இப்போ அந்த மருந்து தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே இருக்கே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோமே அந்த இதில் அப்படி தூக்கம் வந்துச்சுல்ல உனக்கு. இப்போ எல்லாம் ஒரு தூக்கம் வரும், இவளுக்கு பசிக்கும். எங்க போறீங்க? படுங்கடா ஏய் படுங்கடா டேய். ஏன் பார்வை உன்னோடு ஓம் பொம்மை கண்ணோடு ப்ளே ஓம் பா ச ஏம் பா உனக்கு தான் உன்னோட அத சொல்றது ஐரா சொல்லுவல்ல ஏன் பார்வை உன்னோடு பாடு. நீ பாடா நான் மருந்து தர மாட்டேன். A few moments later. சரி மாடா கைங்க கைங்க. டெய்லி இதுதான் இப்படி பண்றானே தெரிய மாட்டீங்க. சரி சரி தான். பாத்தியா? என்னடா பண்ற? நீ எவ்வளோ தரம் துப்பினாலும் மறுபடியும் மறுபடியும் நான் எடுத்து கொடுப்பேன். எல்லாமே வந்துருச்சு வெளியே. நீ எதுக்கு நீங்கற இன்னும் கொஞ்சம் இல்ல, திருப்பி அதே குவாண்டிட்டி எடுக்கணும். எல்லாமே வெளியே தான் வந்திருக்கு. அடுத்தது ஆன்டிபயாட்டிக். எங்களுக்கு வேற ஆப்ஷனே தெரியல இவளுக்கு மருந்து குடுக்கறதுக்கு. என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், குடிக்க மாட்டேங்கிறோம். வெரி குட். எப்படி தெரிஞ்சா? என்ன அவ்வளோ டேஸ்டா இருக்குல்ல, அது குடிக்கிறதுக்கே உனக்கு இவ்வளோ கஷ்டம் இல்ல? சரிவா ஏசியில போட்டு குடிச்சாச்சு இல்ல? நீ அந்த குரங்கு பூனை எடுத்துட்டு வா. ஐரா இப்ப நம்ம நிக்கி கொடுப்போமா? ஓகே நிக்கி கொடுப்போம் நம்ம இதே மாதிரி. ஆ ஓகே நிக்கிக்கு நம்ம மருந்து கொடுக்க போறோம். ஓகே ஐரா குக்கல்ரா? ஐரா குக்கல் தானே? ஆ போ அவ்வளோதான். அழுகெல்லாம் முடிஞ்சிச்சு, சும்மா நடிப்பழுக வா. வா மருந்து இஷ்டம் இஷ்டம். அப்புறம் எதுக்கு நீ குடிக்காம இருந்த? அப்ப நம்ம மூக்குல மூக்குல ஏசி வைப்போமா? ஏண்டா மூக்குல ஏசி வேண்டாமா உனக்கு? மூக்குல ஏசி வைக்கலாம், மூக்குல ஏசி வைக்கலாம். ஏன் மூக்குல ஏசி வைக்கிறது? என்ன என்ன பிரச்சனை உனக்கு? கண்ணாடி பார்த்துட்டே வேண்டாம். என்ன பிரச்சனை உனக்கு?
பால் குடிக்கா? சரி ஓகே, அப்ப நம்ம நிக்கி குடுப்போம் மருந்து. நெக்ஸ்ட் அதுதான் இருக்குதுல பெரிய வேலை. அவளுக்கு காலையில ரெண்டு மருந்து இல்ல, எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு வா. இந்த பூனைக்கு நீ ஏசி எல்லாம் போட்டு உட்கார வச்சிருக்கல்ல நீ? பேஷண்ட்டுக்கு நீ ஏசி போட்டு உட்கார வைப்ப. பேஷண்ட் எங்க உட்காந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அங்க போக வேண்டாம். நிக்கி வா. நிக்கி ஆயிடுச்சு, ஆயிரா டாய் கேக்குறான். அது வேணுமா? இப்ப நிக்கி அங்க உட்காந்துட்டு இருக்கால, அப்ப ஆயிரா கத்தா வேணும். சறுக்கிறதான் கேக்குறால. அதுதான் ஓகே. ஸோ நம்ம நிக்கியே பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிட்டு வந்தாச்சு. கூப்பிட்டெல்லாம் வராது இந்த குரங்கு பூனை. குரங்கு பொம்மை, ஓ ஓ குரங்கு பொம்மை. இப்போ இது கொடுக்கறதுக்குள்ள இருக்கு. மம்மி வேற மாதிரி டென்ஷன் ஆக போறா. இப்போ போறாப்பா போறாப்பா, நிக்கிக்கு மருந்து கொடுத்துருவோமா? நிக்கியே கொடுக்குற ஆயுதம் தான் இது. ஆமாம், இந்த சிரஞ்சு, உடஞ்ச சிரஞ்சு. நேத்து வரைக்கும் கொழுப்பாதான் உட்காந்துட்டு இருந்த. நீ திமிரு காட்ட ஆரம்பிப்பா. புளு டீஸ்பூன். ஒரு வாட்டம் கிடைக்க மாட்டேங்குது. ஆகாட்டு துப்புறா பாத்தீங்களா, இந்த மாதிரி துப்பிடுறது. சரியாக மாட்டேன் நீ சாப்பிட்டாதான் மருந்து சரியாவ. அப்போ இருக்கிறதுலே கஷ்டமான மருந்து இந்த மருந்து. ஈஸியான மருந்தே எங்களால் இப்போ கொடுக்க முடியல, ஏன்னா இந்த மருந்து வந்துட்டு உள்ளேயே போகாது. ஆ காத்து நிற்கி ஒன்று பார்த்துக்கோப்ப, இன்னமும் ஆயிட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுருவோம். பார்த்துக்கோண்ணா, நான் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ரொம்ப பயங்கரமான ஒரு வலி இருக்கு. ஆனா இப்பதான் கொஞ்சமா வந்துட்டு சரியாயிட்டு இருக்கா. அது பார்த்தாலே தெரியுது, கண்ணு. ஆமா, கண்ணு காது இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு தெளிவாயிட்டு இருக்கு நிக்கிக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அந்த கேப் ஒண்ணு போடணும் தலைக்கு. நிக்கிக்கு ஒரு கேப் ஒண்ணு இருந்துச்சு, நெக் கேப். அது வந்துட்டு எங்கேயோ மிஸ் ஆயிருச்சு. திருப்பியும் வந்துட்டு அந்த கேப் வாங்கிட்டு வந்து கேப் போடணும். நிக்கி அவர் ரூமுக்கே போறோம். ஆக்சுவலி இந்த கெஸ்ட் ரூமு இப்ப அவர் ரூமா மாறிடுச்சு. நிக்கி வா, மருந்து சாப்பிடலாம் வா. புடி நிக்கிய, புடிடா நிக்கிய, போடுறோம். போ போய் உட்கார், போ உள்ள போ. பூனை மம்மி, என்ன பண்றீங்க? இருக்கிறப்போ கற்பூர வள்ளி இலை போட்டு கொதிக்க வச்ச தண்ணி, பச்சை தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி குளிப்பாட்டினா நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப ஐராக் அதை வச்சுதான் குளிப்பாட்டுறது. கோல்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நாள் ஆச்சுல, நம்ம ஐராக் ஆயில் பாத் கொடுத்து. ஆயில் பாத்தும் பண்றது இல்ல, ரெண்டு நாள் ஒருக்க தான் குளிக்க வைக்கிறதே. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப செஸ்ட் கோல்ட் ஆயிடுச்சு ஐராக். அதனால ப்ரோ நீ கஞ்சன் தெரியும், ஆனா இவ்வளவு கஞ்சன் ஜங்காவா இருப்ப எனக்கு தெரியாது. இல்ல அந்த ஆயில் நம்ம டர்மரிக் ஆயில் அங்க இருக்கு, அதுல மிச்சமானது நீ எடுத்ததுல போட்டு வச்சிருக்க பாத்தீங்கல்ல. மிச்சமானதை தூக்கி வீச முடியுமா? நம்ம ஆயில் காய்ச்சிட்டு கீழே கொஞ்சம் இருந்துச்சு, அப்ப அதை நான் ஒரு பாட்டில போட்டு வச்சிருக்கேன். இந்த ஐராக் வாங்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. வீட்டுல குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா மறக்காம போய் வாங்குங்க. 100% சூப்பரான ப்ராடக்ட் ஐரமி ப்ராடக்ட். கீழே லிங்க் இருக்கு. டர்மரிக் போடுறான் போடலாம்னு சொன்னேன் அப்படின்னா, ஐரக்கு ஃபீவர் எல்லாம் வந்து ரொம்ப பாடி டெம்பரேச்சர் எல்லாம் அதிகமாயிடுச்சு.
அப்புறம் லைட்டா ஹீட் பம்ப்ஸ் மாதிரி முதுகில கையிலலாம் ரெட் ரெட்டா இது மாதிரி வந்துருச்சு. குரு என்ன பரைய அப்படியே சொல்லலாம் பிம்பிள். ஏன் தமிழ்ல பிம்பிள் தான் சொல்லுவீங்களோ? சரி ஓகே, குரு குரு மாதிரி சின்ன சின்ன குரு மாதிரி இல்ல பரு பரு ஓ ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி வந்து வந்துச்சு. அப்போ சரி குளிக்க வைக்கிறப்ப டர்மரிக் போட்டா எல்லாத்துக்குமே நல்லதானே? அந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் அலர்ஜிஸோ எதுவா இருந்தாலும் நார்மலாவும் போட்டு குளிப்பாட்டலாம், இந்த மாதிரி இருந்தா கூட போட்டு குளிப்பாட்டா ஒரு 2 days சரியாயிடும். அதுக்காக தான் சரி இதை போட்டு இன்னைக்கு ஒரு ஆயில் பாத் குடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இப்ப கூட்டு வந்து தேய்ச்சி விடுங்க, குளிக்கலாம். அதுல என்ன தேய்க்கலாம்? பொம்பா சிங்கர், பொம்பா சிங்கர் பாட்டில் செக்கு தென்னிட்டு என்ன செய்யா போனத? இதாயிரம் புது பாட்டில், கிளாஸ் பாட்டில் வாங்கி வாங்கி நான் ஒரு வழி ஆயிட்டேன், எல்லாம் தூக்கி வீசுறது. அதனால இந்த தடவை பிளாஸ்டிக் பாட்டில வாங்கிட்டோம். இவைஸ் கை தூக்கு, ஹேண்ட்ஸ் அப். இந்த மிச்சம் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐராக் வந்துட்டு ஐரமி ப்ராடக்ட், ஐரமி ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ண. ஐராக் ஐராக் ஐரமி ப்ராடக்ட்ஸ், எஸ் ஐரமி டர்மரிக் ஆயில். நான் அப்படி ஓபன் பண்ணேன், எப்பவுமே அந்த சவுண்ட் தான் ஏதாவது சொல்றப்போ. கையில பார்த்து போடு, பொன் நிறத்தில் இருப்பார், பொன் நிறத்தில் இருக்கு. அதா பொன் நிறத்தில் ஏதோ கீழே போகுது சுவேல். டேய் பொன்னிற மயிரா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? நீ தானே பண்ண இந்த வேலைய, தெரியும். கையில டக்குன்னு எடுத்ததுல மம்மி சிங்கர் மம்மி ஃபிங்கர் இந்த ஐரோவை வச்சுக்கிட்டு கண்ணாடி பாட்டில்லாம் பக்கத்தில் வச்சு செட் ஆகாது. கண்ணாடி பாட்டிலுக்கு ஐராக்கும் செட்டே ஆகுறது இல்லை. ஆனால் நம்ம கை பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்கோமே, ஐரா கை பக்கத்துலயே. நலங்குமாவு சோப்பு இதை வாங்கினீங்கன்னா 600 ரூபா, ஆனால் நீங்கள் தனித்தனியாக வாங்கினா 800 ரூபா. இதுவே பார்த்தீங்க, இதுவே வந்துட்டு 2 பொமேக்ரானட் சோப் ப்ளஸ் கோகனட் ஹனி சோப் வாங்கினீங்க அப்படின்னா தனித்தனியாக வாங்குறப்போ 988 ரூபீஸு, ஒன்றா வாங்குறப்போ 650 ரூபீஸ். சாஃப்ரான் சோப்பு ப்ளஸ் சாஃப்ரான் ஆயில் தனித்தனியாக வாங்குறப்போ 1154 ரூபா. அதுவே நீங்கள் வந்துட்டு காம்போவில் வாங்கினீங்க அப்படின்னா 899 ரூபா. ஜோஜோபா ஆயில் ப்ளஸ் கோட் மில்க் சோப் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வாங்குறப்போ 1380 ரூபா. இதுவே வந்துட்டு நீங்கள் காம்போவில் வாங்குறப்போ 999 ரூபா, 999 ரூபீஸ் ஒன்லி. அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் காம்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ப்ரீமியம் காம்போஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம், 4 ப்ராடக்ட் சேர்த்து 1500 ரூபா. இந்த 4 ப்ராடக்ட் இதெல்லாமே ப்ரீமியமான ப்ராடக்ட்ஸு, சேர்த்து 1500 ரூபா. இதுவே தனியாக வாங்குறப்போ 1900 ரூபாயும், இதை தனியாக வாங்குறப்போ 2067 ரூபாயும் வருது. ஸோ இந்த ஆஃபரை கரெக்டாக யூஸ் பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சிக்கோங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லாருமே யூஸ் பண்ணணுங்கிறக்காக தான் காம்போஸ் நாங்கள் ஆக்சுவலி இன்ட்ரொடியூஸ் பண்ணது. ஆனால் ப்ரீமியம் காம்போவில் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும், கோகனட் ஹேர் ஆயில், மசாஜ் ஆயில்,
அப்புறம் ப்ரீமியம் சோப் ஒன்று இருக்கும், நார்மல் சோப் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாலு ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது தான் ப்ரீமியம் காம்போ. செக் பண்ணி பாருங்கள், நல்லாவே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆஃபர்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேபி மசாஜ் ஆயில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பேபிஸ்க்கு பேபி இங்கே வாங்க. ஆனால் பேபிஸ்ட்டை மட்டும் கொடுத்துறாங்க, ஏன்னா கண்ணாடி பாட்டில் அது. ஸோ ஐரமி ப்ராடக்ட் லிங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி மறக்காமல் வாங்குங்க. ஓகேவா, இப்போ போய் ஐராவை குளிப்பாட்டுவோம். டேய், தனியாக குளிக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டல. ஹாய், ஏன் மேலே எதுக்கு வீசுற நீ? ஸோ ஐரவா பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் இங்கே குளிப்பாட்ட போகிறேன். ஆக்சுவலி பமிக்கு வந்துட்டு பயங்கரமான முதுகு வலியாகும், குமிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் நான் குளிப்பாட்ட போகிறேன். ஐராக்கு வந்து நம்மளோட பொமக்ரானட் சோப் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால் சோப் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு. நம்மளோட ஐராக் பிராண்டோட பொமக்ரானட் சோப் இது, பயங்கர மனம் இருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம. ஓகேவா, பார்த்தியா கண்ணிலே விழுந்துச்சு தண்ணி. ஆக்சுவலி சோப்பை வந்து நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா சாமியோட அம்மா இருக்கும் எல்லாருமே சொல்றதா சோப்பை வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. பெரியவங்களுமே நம்மளுமே அப்படி சொல்ல முடியாது, அப்ளை பண்ணக்கூடாது. அது என்ன ஆகும்னா நம்ம குளிப்பாடுற நீ நம்ம ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்டர் கண்டென்ட் எல்லாமே அப்படியே எழுத்துரும், ட்ரை ஆயிரும். அதனால எப்பவுமே கையில எடுத்துதா தெரியும். நிறைய பேர் கேட்ட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த டர்மரிக் ஆயில் போட்டா ஸ்டெயின் ஒட்டுமான்னு சொல்லி கேட்டீங்க. ஐயோ சோப் எல்லோ கலர்ல பாடி ஆகுமான்னு கேட்டீங்க, ஆகாது. மஞ்சள் அரைச்சு தேய்ச்சதா ஸ்டெயின் ஒட்டும், ஆயில்ல நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்ல யூஸ் பண்றதுனால அது ஸ்டெயின் எல்லாம் ஒட்டாது. பாத்தியா நீ ஃபேஸ்ல தேய்க்கவே இல்ல, ஆயில மறந்து விட்டா? இல்ல அவ்வளவுதான். தண்ணி விட்டு பாரு, தலை குத்துறேன். வேண்டாம், இல்லை லாஸ்ட் ஒரு கப் மட்டும் ஊற்றிக்கலாம், தலையெல்லாம் ரொம்ப வேர்த்துருக்கு. லாஸ்ட் ஒரு கப் மட்டும் ஊற்றிட்டு